ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேட்டர் தெரியுமா. ஸோ உங்களுக்காக உலகத்தில் இருக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இன்றைக்கி ஷோவில் காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செவித்திறன் இல்லாதவங்களுக்கான கருவி எப்போதுலேருந்தோ இருக்குது. அதேமாரி பேசும் திறன் இல்லாதவங்களுக்கான கருவி பார்த்தீங்கன்னா டாக்டர் விஷால் ராவ் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த கருவி மூலமாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பேச முடியல அவங்களால பார்த்தீங்கன்னா பேச முடியும். ஸோ நிறைய மக்களுக்கான ஒரு வாய்ஸாக நம்மளோட விஷால் ராவ் இருக்காரு. ஸோ இந்த கருவியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வரவேற்கத்தக்க ஒரு பொருளாக இருக்குது. கை மற்றும் கால்கள் இழந்தவங்களால பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியாது. ஆனால் அவங்களுக்காக ஒரு சூப்பர் கேஃபட்டேரியா பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கேஃபட்டேரியாவில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸுமே பார்த்தீங்கன்னா பேரலைஸ்ட் பீப்பிளாக தான் இருப்பாங்களாம். ஆனால் எம்ப்ளாய் செய்ய வேண்டிய வேலைலாம் பார்த்தீங்கன்னா ரோபோட் செய்யுமா. ஸோ இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி என்னென்ன ஆர்டர் வேணுமோ அதை அழகாக எடுத்து அதுக்கேற்ற டிஷ்ஷை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் திருப்பி அவங்களே அந்த ரோபோட்டை கொடுக்கறதுக்கு இவங்க தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹேண்டில் பண்ணுவாங்களாம். பிரபல பாப் சிங்கர் மைக்கேல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா 1996 அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருந்தார். இந்தியாவில் ஒரு சில பர்ஃபார்மன்ஸுமே அவர் பண்ணார். அந்த பர்ஃபார்மன்ஸ் மூலமாக கிடைச்ச ஃபீஸ் அதாவது வருமானத்தை 85% பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக அவர் டொனேட் பண்ணியிருந்தார். இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வேலை வாய்ப்புக்கு மேலே உருவாகி மக்கள் அந்த சமயத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பழங்காலத்து சைனா மக்கள் பார்த்தீங்கன்னா 8 நம்பரை தான் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு நம்பரை கொண்டு இருப்பாங்களாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2008 பார்த்தீங்கன்னா பீஜிங் ஒலிம்பிக் நடந்தது. ஸோ அந்த ஒலிம்பிக் கேம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8ஆம் தேதி 8ஆம் மாதம் 2008 நடந்தது. அது மட்டும் இல்லாமல் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா 8:08:08 பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ லக்கி அவங்க இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை தருது. உலகத்திலே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் எதுன்னு கேட்டிங்கன்னா கிரஃபைன் தான் சொல்லுவாங்க. இந்த கிரஃபைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 டைம்ஸ் ஸ்ட்ராங்கராக இருக்குமா ஸ்டீலை விட. அது மட்டும் இல்லாமல் பேப்பரை விட கிட்டத்தட்ட 1000 மடங்கு ரொம்பவே லைட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரஃபைனில் செய்யப்பட்ட ஒரு பேப்பரை 4 எலிஃபென்ட் சேர்ந்து கிழிக்க நினைச்சா கூட கிழிக்க முடியாதான்.